ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான வீரேந்திர சேவாக் இந்திய அணியில மகேந்திர சிங் தோனியோட இடத்தை நிரப்புறதுக்கு இஷ்டப்பட்டால தற்போதைக்கு முடியாது, அதனால வேறு சில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்க எந்த வீரரை சொல்லியிருக்காங்க அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். மகேந்திர சிங் தோனி தற்போது இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு 2 மாதங்கள் இந்திய அணியில இருந்து ஓய்வு வாங்கி கொண்டு ராணுவத்துல பணியாற்றினாங்க. அதன் காரணத்தினால மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடர்ல மகேந்திர சிங் தோனி இடம்பெறல. இதனால இளம் வீரரான ரிஷப் பந்த் தான் இந்திய அணியில 3 விதமான தொடர்களுக்கும் விக்கெட் கீப்பிங் பணியை ஆற்றினாங்க. ஆனா இந்த 3 விதமான தொடர்களிலும் அவங்க மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்த காரணத்தினால தற்போது இந்திய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. மகேந்திர சிங் தோனி எப்படியும் கூடிய விரைவிலேயே அனைத்து விதமான கிரிக்கெட்ல இருந்தும் ஓய்வு வாங்கிடுவாங்க. அதன் பிறகு இந்திய அணியோட விக்கெட் கீப்பிங் மற்றும் எதிர்காலமா பார்க்கப்படுறதுதான் ரிஷப் பந்த். அப்படி இருக்கும் சமயத்துல இவங்க இது போன்ற ஈஸியான தொடர்களில் கூட மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்துற காரணத்தினால இந்தியாவோட எதிர்காலம் தற்போது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி தான் தற்போது இந்திய அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான வீரேந்திர சேவாக் பேசியிருக்காங்க. அதாவது மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சகாப்தம் நிறைந்த ஒரு வீரரோட இடத்தை நிரப்புறதுக்கு இளம் வீரரான ரிஷப் பந்த் மட்டும் போதாது, அவருக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் தேவை. அது மட்டுமல்லாது அவர் மீது அதிகப்படியான அழுத்தங்களும் கொடுக்கப்படுகிறது. அதன் காரணத்தினாலதான் அவரால் ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல. இந்திய அணி எதிர்காலத்துல விக்கெட் கீப்பிங்ல ரிஷப் பந்த் மட்டுமே நம்பி இருக்க முடியாது. இதே போல அவர் தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா அது இந்திய அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதன் காரணத்தினால இளம் வீரர்களா இருக்கக்கூடிய இஷன் கிஷன் மற்றும் சஞ்சு சாம்சன் போன்ற நிறைய இளம் விக்கெட் கீப்பர்களுக்கு இந்திய அணியில வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவங்களையும் நாம பரிசோதித்து பார்க்க வேண்டும். ரிஷப் பந்த் இது போல தொடர்ந்து சொதப்பும் சமயத்துல அந்த இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதை சரியா பயன்படுத்தி கொள்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதன் காரணத்தினால இந்திய அணி விக்கெட் கீப்பிங்கு ரிஷப் பந்த் மட்டுமே நம்பி இருக்க கூடாது, வேறு சில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு வீரேந்திர சேவாக் பேசியிருக்காங்க. வீரேந்திர சேவாக் சொல்வது போலவே இளம் வீரரான ரிஷப் பந்த் இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் மகேந்திர சிங் தோனி விளையாடுவது போல ஒரு பெரிய இன்னிங்ஸை விளையாடி இந்திய அணிக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்ததில்லை. இருந்தாலும் இந்திய அணி எப்போதும் விக்கெட் கீப்பிங் பணிக்கு ரிஷப் பந்தை மட்டுமே அழைக்கிறாங்க. அதன் காரணத்தினால்தான் தற்போது வீரேந்திர சேவாக் இது போல பேட்டியை கொடுத்திருக்காங்க. சேவாக் சொல்வது போல இளம் வீரர்களான சஞ்சு சாம்சன் மற்றும் இஷான் கிஷான் போன்ற வீரர்களுக்கு இந்திய அணியில வாய்ப்பு கொடுத்தா அது நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.